வெல்கம் டு ஸ்ரீ முருகன் டென்டல் கேர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இது தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர், டிரைவர், ஃபார்மசிஸ்ட்டு, ஸோ நர்சிங் அந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமில் வந்து எடுக்கிறாங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா July 14th வந்து வந்திருக்கு தினகரன் நியூஸ் பேப்பரில். ஸோ திருச்சி மெயின் அந்த இதில் தான் வந்திருக்கு. ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அது ஓப்பன் பண்ணி அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் 5வது பக்கத்தில் 5th page கார்னர், ரைட் சைட் கீழே கார்னரில் இருக்குது நோட்டிஃபிகேஷன். ஸோ அது ஓப்பன் பண்ணிங்கனா அப்படி தான் வரும். அது எவ்வளோ வேகன்சி, எத்தனை யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சின்றது கிட்டத்தட்ட இதில் இருக்குது நோட்டிஃபிகேஷனில். ஸோ வேணுன்றவங்க பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை நர்சிங்கோ இல்லை டிரைவரு அந்த மாதிரி எது வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். டென்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 vacancy இருக்குது. 5 vacancy எங்கெங்கே இருக்குன்னா திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கும்பகோணம், சிவகங்கை. ஸோ இந்த 5 districtலையுமே வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அது வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டென்டிஸ்ட்க்கு பிடிஎஸ் இருந்தால் போதும். ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அது மாதிரி யாராவது வீட்டில் அப்பாவோ இல்லை தாத்தாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா அது அவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும், எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா August 10th. ஸோ August 10th அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி நம்ம அனுப்பணும். ஸோ எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து இதில் முழுசாக பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ பேஸ்டு தான். ஸோ இன்டர்வியூ தான் வந்து வைப்பாங்க. ஸோ August 3rd weekே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பேஸ், கான்ட்ராக்ட் பேஸ் தான். 11 months கான்ட்ராக்ட் பேஸ் பேஸில் தான் இது வந்து இதுவும் அந்த ஜாபும் இருக்குது. ஸோ வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதனுடைய மெயின் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டர் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய மெயின் பேஜ் போது டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் போது அப்ளை ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இன் சிஹெச்எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு போஸ்ட், அது நம்ம என்ன போஸ்ட்டுக்கு பண்ணுறோம், எந்த கிளினிக் பாலிக்ளினிக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 5 clinic அப்ளை பண்ணலாம், பட் ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஒரே ஆளே 5 அப்ளை பண்ணலாம், பட் ஆனால் தனித்தனியாக அப்ளிகேஷனாக ஃபோன் பண்ணோம், இப்போ ஃபில் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? அதில் வந்து நேமு, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பரு, ரேங்க்கு, அவங்களுடைய இந்த சீரியல் நம்பரு, ஸோ அது என்ன சர்வ்டு அது மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, செக்ஸு, அப்புறம் மேலா ஃபீமேலா, ஸோ போஸ்டல் அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல் அட்ரஸ்ஸு, பின் நம்பரு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக ரொம்ப தெளிவாக கொடுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா திருப்பி நம்மளுக்கு எதனா கால் லெட்டனா அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் இது எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா +2 போட்டுங்க போதும். +2 குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் எந்த பிளேஸில் படிச்சிங்க, எத்தனை அட்டம் ஏதாவது இருந்தால் அட்டம் மென்ஷன் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் போட்டது இருந்தால் பிடிஎஸ் அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங் எதாக இருந்தாலும் சரி, இது மெடிக்கலுக்கு எல்லாமே அது மாதிரி தான். இதை எக்ஸ்ட்ரா டிகிரி இருந்தால் அப்படியே லைன் அடுத்தடுத்து போட்டுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த பிளேஸ், அதாவது எந்த ஒர்க் பண்ணது ஹாஸ்பிட்டலாக எது, அது எவ்வளோ நாள் இது பண்ணிங்க, எதனால் வந்து அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்றதுனால கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிங்க. அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ டென்டலாக இருந்தால் டென்டல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், மெடிக்கலாக இருந்தால் மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அவனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் என்ன எப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ற டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்தமாதிரி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கிங்க. மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரு, ஸோ அப்ளிகன் நேம், நேம் சிக்னேச்சர் கீழே அவங்க அவங்க நேம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. ஸோ எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், MBBS, BDS வருவாங்க. BDS வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டென்டல் ஆஃபீஸர் வந்து BDS கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 5 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வந்து 60%. ஸோ அது ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிற ஃபேமிலியில் தான் 60% வேகன்சி வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 75,000 போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சேலரி தான், 75,000 வந்து பர் மந்த்து சேலரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஓகேங்களா? அதேமாதிரி மற்ற போஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மற்ற போஸ்ட்டுக்கு என்னென்ன, எவ்வளோ போஸ்ட்டுக்கு வந்து என்ன சேலரி, அது எலிஜிபிலிட்டி எல்லாமே இது இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மட்டும் 1st page மட்டும் தான் தேவைப்படும். அது மட்டும் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. ரைட் சைட் கார்னர் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி 1st page மட்டும் ஃபில் பண்ணிங்க. ஸோ தனித்தனினா தனித்தனியாக ஃபில் பண்ணணும். 5 அப்ளை பண்ணுறீங்கன்னா 5 போஸ்ட் எடுத்து ஃபில் பண்ணிங்க. ஓகேங்களா?
ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து அனுப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இது கூட அட்டாச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃப் அட்ரஸ்டட் போட்டிருக்கணும். நம்ம செல்ஃப் அட்ரஸ்டட் போட்டு அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தா ஆதார் கொடுத்தா போதும். செகண்ட் வந்து மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, பிடிஎஸ் எம்டிஎஸ் மார்க் ஷீட், எல்லா இயருடைய மார்க் ஷீட்டும் கேட்குறாங்க. அதில் அட்டம் இருந்தோம் அந்த அட்டம் சர்டிஃபிகேட்டும் சேர்க்கணும். இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணது, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நம்ம டென்டல் கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணாது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதேமாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸும் சேர்த்து தான் அனுப்பணும் கண்டிப்பாக. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸும் நமக்கு தேவை, மெடிக்கல் ஃபீஸ் வந்து சேர்த்து தான் அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் ஹைகோர்ட்டஸு, கருடா லைன்ஸு, காண்டோன்மெண்ட், திருச்சி. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். ஸோ அனுப்பிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் August 10th தான் லாஸ்ட்டு. ஸோ டோன்ட் ஃபர்கெட். தேங்க்யூ இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மிக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பண்ணுங்கள். இதுமாதிரி ஜாப் டென்டல் ஜாப் அப்டேட்டுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை மறக்காமல் பெல் பட்டனே அழுத்திங்க. தேங்க்யூ.